தமிழ்நாடு டு மகாராஷ்டிரா போயிட்டு இருக்கோம். உள்ள இருக்க சாய்பாபா எப்படி இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு தாங்க. ஒரு வழியா சாய்பாபா பாத்துட்டுங்க. துவாரகா உள்ள இந்த சாமி தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து மொபைல் நாட்டலோடு நான் போன் வைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து நாய்க்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே சாய்பாபாவோட சித்தம் தானே அந்த அக்கா அப்படியே சொல்லிட்டு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் பற்றி நிறைய இருக்குது. குமாரே மறக்காம 100K வியூஸ் போயிடுறா, ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. போயிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோயில் போயிட்டு இருக்கோம். கோயிலேருந்து நான் உங்களுக்கு அந்த சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போகிற எந்த ஒரு வீடியோவுமே ரீச் ஆக மாட்டேங்க. நீங்கள் தான் எதாவது பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஏழை பையனுக்கு உதவி பண்ணணும்னா நீ உங்களால் மட்டும்தான் முடியும். எப்படி சொல்லுங்க, காசு பண்ணும்போது கேட்கல. உங்களோட நல்ல மனசுக்கு என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அதே எனக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ட்ரெயின் ட்ராவலை பொறுத்தவரை சொல்லணும்னா, இன்னுமே இந்த மகாராஷ்டிரான்ற ஊரெல்லாம் எதுவுமே ஃபேமஸ் ஆகாம தான் இருக்கு. ஆனால் ஏன் இந்திக்காரங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்கன்ற விஷயம் வந்து இந்த ஊரை பார்க்கும்போது தானே தெரியுது. பாருங்களேன், வீடெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அது ஓலை கொட்டாயி. நீங்களே பாருங்கள், இன்னுமே அந்த கதர் வேட்டி கதர் சட்டை இன்னுமே போட்டுதாங்க செஞ்சுட்ருக்காங்க. ஆக பாருங்கள் பார்த்தீங்களா, இன்னுமே காந்தி தாத்தா கெட்டப்பில் தாங்க வாழ்ந்துக்கிறாங்க இங்கே. வாங்க நம்ம அப்படியே வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளையா நம்ம ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், இதுலதான் ஸ்ட்ரெயிட்டா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அப்படியே போற முன்னாடி நம்மளுக்கு அப்படியே காட்டுற வியூ எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, உள்ள வந்து கோயில்ல மொபைல் அலோடு இல்லை. ஸோ இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காட்ட ட்ரை பண்றேன். வாங்க இப்போ நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், இப்படிதான் நம்ம உள்ள போறோம். இப்போ நம்ம போனால் இந்த ரைட் சைடில் இங்கே தான் நம்ம செருப்பு வைக்கிற பிளேஸு. ஃப்ரீ ஷூ ஸ்டாண்டர்ட் இருக்குது, இங்கே தான் நம்ம செருப்பெல்லாம் வச்சுட்டு போகணும். ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். வாங்க, போகிற வழி எல்லாமே பார்த்தினாலே சுற்றி கடை தான் இருக்குது. வாங்க வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போய் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஒரு வேளையாக ஷிர்டி சாய்பாபாவை நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சாய்பாபா எப்பவுமே அவர் வந்து உட்கார்ந்து மக்களுக்கு நல்லதே சொல்லுவாரு. அந்த இடத்த பார்க்கலாம். வாங்க இப்ப நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். தரிசனம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் சொல்றது, ஒரு 3 hours கழிச்சு ஒரு வழியா சாய்பாபா பார்த்துட்டுங்க. உள்ளவே பிரசாதம் கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னா, ஸ்வீட் மாதிரி ஒரு பூந்தி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திருநீர் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்களா, எவ்வளோ எவ்வளோ பக்தர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களா. வாங்க இப்போ நம்ம சாய்பாபா எப்பவுமே உட்காந்து மக்களுக்கு நல்லது சொல்லுவார், அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க போகலாம். ஸ்வீச்சாவடி, ஸ்வீச்சாவடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாபா கோயிலில் தனியாக இருக்குங்க. இப்படின்னா இது என்னென்னு கேட்டதுக்கு ஒரு அண்ணா சொன்னார், அப்பா லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக போகணும்னு சொன்னார். ஆனால் எதுக்குண்ணா இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்பா இங்கே தான்ப்பா வியாழக்கிழமை ஆனால் பாபா வந்து ஓய்வு எடுக்குவார், இதுதான்ப்பா ஸ்ரீச்சாவடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பாஷையில் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கோயில் அங்கே இருக்குன்னா லெஃப்ட் சைடு என்னடான்னு திரும்பி பார்த்தா, இங்கே பார்த்தா மசூதி இருக்குங்க. இது எதுக்காகன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். சாய்பாபா வந்து இங்கே தாங்க இந்த இது உள்ளதாக உட்காந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னா நல்வழிகளை வந்து சொல்லி தருவாருங்களாம். இதுதாங்க மசூதி, பார்த்துக்குங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபா கோயில இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தாலே இந்த இடம் தாங்க இருக்கும். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, துவாரகமாயின்ற ஒரு இடம் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாபா வந்து 24 மணி நேரமும் இங்கதாங்க இருப்பாருங்களா.
ஸோ இது உள்ள வந்து ஒரு புடவை வந்து எரிஞ்சுட்டே இருக்குமாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா 24 மணி நேரமும் அது எரிஞ்சுட்டே இருக்குமா. இது உள்ள பாபா கொடுத்த பிரசாதம் இன்னுமே வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறதா பேசப்படுதுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே நம்ம முன்னாடி ஒரு அக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பாபாக்காக இந்த அக்காவை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்களா அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ சிறுடி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணாம ஓட மாட்டேன்றாங்க. என்னடா இது, எங்க பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. துவாரகமாய் அப்படின்ற இடத்த உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க உள்ள போலாம். துவாரகா உள்ள இந்த சாமி தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து மொபைல் நாட்டலோடு நான் போன் வைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து நாய்க்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சாய்பாபாவோட சித்தம் தானே. அந்த அக்கா அப்படியே சொல்லிட்டு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட் நம்ம பாக்குறதுக்கு. அட இது நமக்கு தெரியாம போச்சே, என்னடா இதுன்னு கேட்டா, ஐயோ தம்பி இது நெத்தில வைக்கிற பொட்டுப்பான்னு சொன்னாரு. சரி எனக்கு கூட வச்சு விடுனு சொன்னேன். நம்ம அண்ணா கிட்ட எனக்கு கூட வச்சாச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வாங்க இப்ப அப்படியே கோயில போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இப்ப நான் ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க இப்ப நம்ம போலாம். அட இங்க பார்த்தா பிரசாத் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் பார்த்தா எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி மனசு யாருக்குங்க வரும். ஒரு வழியா நம்மளும் அவர்கிட்ட பிரசாதத்தை வாங்கியாச்சு. பாருங்கப்பா கூட பிரசாதம் தராங்க. நம்ம ஊர்ல புளிசாதம் தரது யாரு பாகுபாட்டு வேலை. மகாராஷ்டிரால இந்த மாதிரி பாகுபா கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா சீக்கிரமே வந்துருப்பேன். ஒரு வழியா தரிசனம் சூப்பரா முடிச்சுங்க. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு தாங்க. சாய்பாபாவோட அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே போறது இல்லைங்க. அப்படி தவமா தவம் இருந்து பெற்றவர் தான் சாய்பாபா. ஸோ அவருக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வருஷமா குழந்தை போறதுனால ஒரு நாள்ல வந்து மழை செம்ம மழையில வந்து ஒரு ஆயா வந்து கதவை தட்டி அம்மா உங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் படுத்துட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க படுத்துக்கீங்களா தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சரிட்டு இப்படியே இருக்கும்போது அந்த அம்மாவே வெளியே நின்று இன்னொரு டைம் கதவை தட்டும் போது இவங்க போய் திரும்பி திறந்து பாக்குறாங்க. அவங்க பார்வதியா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா சிவனும் பார்வதியும் தான் அவங்க என்ன சொல்ற விரும்பி கும்பிடுற சாமியா. சோ அப்படி பார்வதி கும்பிட அதான் பார்வதி அம்மா நமக்கு நேரா நிக்கும் போது அவங்க சொல்றாங்க, உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரமா கிடைக்கும். உனக்கு மூணு குழந்தை பிறக்கும். மூணாவதா பிறகுற குழந்தை தான் தெய்வீக குழந்தை. நீ அந்த குழந்தைய வந்து யாராச்சும் கேட்டா நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு காலப்போக்கில் கொஞ்ச நாள்ல வந்து ஒருத்தர் அதே மாதிரி வந்து குழந்தைய கொடுன்னு கேட்டுறாங்க. சரி இவங்களும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவரு போயிட்டு எங்க சொல்றேன்னா ஒரு மலையில வந்து விட்டுட்டு போயிடுறாரு குழந்தைய. ஆனா ஒரு என்ன சொல்ற இஸ்லாத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது தெய்வீக குழந்தைன்னு. அவரு வளர்க்குறாருங்க. வளர்த்து ஒரு 16 வயசு ஆகும்போது எப்படி சொல்றதுன்னா நீ எங்காச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி மகாராஷ்டிரால இருக்க சிரிடின்ற ஒரு ஊருக்கு வந்தாருங்க. சரி அவர் என்ன சொல்றதுன்னா அது பேரு பத்ரி, பத்ரின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை. மகாராஷ்டிரால இருக்க ஊரு பேர் வந்து பத்ரி. ஸோ இவர் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப வருஷமா ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து தியானம் இருந்திருக்காரு. தியானம் இருந்ததை பார்த்துட்டு ஊருக்கார எல்லாமே யாராயவன், இவ்வளோ நாள் இப்படியே இருக்கானே, 16 வயசு பையனாயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் அடி வழியெல்லாம் தாங்கிட்டு கூட திரும்பி தியானம் பண்ணுற இடத்துல இருக்காரு. சரி கொஞ்ச நாள்ல இவர் வர்ற இவர் தேடி வர்றவங்களுக்கெல்லாம் இவர் வந்து எப்படி சொல்லணும்னா நெல் வழியை சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இப்படியே கற்றுக் கொடுக்கும்போது தான் பாபா வந்து எல்லாருமே தெரிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் பாபா வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு அதான் இப்போ நம்ம சிறடியில் இருக்கல அந்த கோயிலில் வந்து இருக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி விளக்கை ஏற்று வரான். ஸோ என்ன வந்து நம்ம குடுக்காம விட்டுடலாம், என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம், இவர் எப்படி தெய்வீக குழந்தையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் வைக்கும்போது தான் இவர் நீ என்ன எண்ணெய் தரலனா என்ன இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அவர் தண்ணி எடுத்து ஊத்துறாருங்க. தண்ணி எடுத்து ஊற்றி அந்த விளக்கு பத்த வைக்கிறாரு. அது ஜெகஜோதியாக எரிஞ்சிச்சான். அப்போதான் வந்து அவங்கள சுற்றி அதான் அந்த எண்ணெய் கொடுக்குறவங்கலாம் பார்த்துட்டு ஐயா எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ணது தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறதுக்கு ஆரம்பிச்சு அவங்களை தேடி வர்றவங்க எல்லாருமே அவரை நம்பி நம்பி
ஒரு அவர் உட்காந்துருந்த ஒரு இடத்த தான் எப்படி சொல்லணும்னா, அவர் வயசாகி அவர் இறந்துட்டார். ஆனால் பாபா வந்து அவரோட பேர் அதான், இவர் பேர் பாபாவா, அவர் எந்த ஊர், அவங்க அப்பா அம்மா யார், இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்ற ஒரு ராமாயணத்தை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாபா வந்து இந்த இங்கே தான் லாஸ்ட்டாக வந்து அவர் இறந்தது இங்கே தான், சிறடியில் தான், அதனால் அவருக்கு இந்த ஊரோட பேர் வந்து சிறடின்னு வந்துச்சு. ஸோ இப்போது பாபாவோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வர்றவங்க எல்லாருமே அழுந்து பேர் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. கடவுளோட பக்தி இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி சொல்லணும்னா, அந்த சின்ன வயசில் எடுத்துகிட்டு போய் வளர்த்தாரு தெரியுங்களா ஒருத்தர், அவரோட சார்பாக தான் இங்கே வந்து மசூதி கட்டி பாபா வந்து அங்கே தான் போய் இருப்பாரா. ஸோ இஸ்லாத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு, இந்துக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இதனால் நீங்கள் மறக்காமல் ஸ்ரீடி வந்தீங்கன்னா ஸ்ரீடி பாய சாய்பாபா பாருங்கள், கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். வாங்க இப்போ நான் அன்னதான இடத்துக்கு போகிறேன், வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு அது வெளியிருந்து எப்படின்னா காட்டுறேன். மறக்காம சூரிய கிரேசனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அப்போ தான் என்ன சொல்கிறேன், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா வந்திருக்கேன் உங்களுக்காக தான். என்னோட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அவங்க வேறவங்க வேறு கிடையாது. உங்களுக்காக தான் உயிரை கொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறதுனா ஓகே, மகாராஷ்டிரா வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்னு. சரி, மறக்காமல் சூரிய கிரேசனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறதுனா நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு தெரியும். வாங்க இப்போ நம்ம அன்னதான போகிற இடத்துக்கு போகலாம். ஒரு மெர்சலான பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க. சாய்பாபாவோட தேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, நான் சொன்னலங்க துவாரகால எப்போவுமே எவ்ரி வேலைக்கிழமை வந்து அங்கே பாபாவை எடுத்துகிட்டு போய் வைக்குவாங்களாம். ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே இருக்க பாபாவை வந்து ஸ்க்ரீனில் தான் போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். சில பேருக்கு அது என்ன சொல்கிறதுனா, உள்ளே இருக்க சாய்பாபா எப்படி இருக்காருனே உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இதுதாங்க ஒரிஜினல் ஷிரடி சாய்பாபா. இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா, அந்த காலத்தில் கப்பல் மூலயமா மும்பை துறைமுகத்துக்கு வந்ததுங்க. இது வந்து மும்பை ஆர்பருக்கு வந்த இந்த என்ன சொல்லணும்னா, இந்த பளிங்கு கற்களில் வந்து யாருமே வந்து டேக் ஓவர் பண்ணாததுனால, ஸோ இது வந்து இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஏலம் வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏலத்தை வந்து சாய்பாபாவோட சிலை செய்யலாம் அப்படின்றதுக்காக சாய்பாபா ட்ரஸ்ட்டு போயிட்டு அந்த சிலையை வாங்கிச்சு, அதனால யாருமே அது ஏலத்துக்கு கேட்கல. அந்த இடத்துக்கு வாங்கிட்டு வந்த பழுங்கு கற்களை தான் ஒரு சிற்பியிட கொடுத்து செஞ்சு சாய்பாபாவோட கல்லறை பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க ஒரிஜினல் சிலை. என்னோட கஷ்டத்துக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ நம்ம போயிட்டு அன்னதானம் போடுற பிளேஸுக்கு போவோம். போகிற வழியில் சிலையை பார்த்தேன், சிலையோட உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன் கோயிலோட கலசம் தெரியுதா, இதுதாங்க கோயிலோட கலசம், வேற லெவலில் இருக்குது. அதை சுற்றி இப்படி நம்ம இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஐ லவ் சாய்பாபா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாய்பாபா நின்றுட்டு குடத்தில் பானையில் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. ஸோ இது வந்து 24/7 இது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப பெருமையாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. நீங்கள் மறக்காமல் சாய்பாபா கோயிலுக்கு வாங்க.
வாங்க நம்ம இப்போ அன்னதானம் போகிற இடத்துக்கு போவோம். இதுதாங்க அன்னதானம் சாப்பிட்ற இடம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிரசாத் மீல் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு போயிட்டு குடுகுன்னு ஓடி போய் ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சாப்பிட உள்ளே போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இங்கே பார்த்தாலே தெரியும் 2000 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. யாராவது அவ்வளோ இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு அன்னதானம் தான் முக்கியம். குடுகுன்னு ஓடி போய் நம்ம ஒரு இடத்த பிடிக்கும். குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டேங்க. 2 ரொட்டி வச்சாங்க. இன்னொரு வகைன்னு சொல்லி 3 ரொட்டியை வாங்கிட்டேன். சாப்பாடு சாம்பார் இருக்குது. ஏதோ அந்த காயெல்லாம் போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் இது உங்களுக்கே தெரியும், இது வந்து கொள்ளு குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். உப்பெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. அன்னதானத்தில் ஒரு இடத்த பிடிச்சாச்சு. உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எதுனால பேசிடுவோம். ஒரு வேளையாக அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சிறிடி சாய்பாபா கோயிலோட விலாக் வந்து இதோட முழு முடிச்சுக்கிறேன். குமாரே மறக்காம 100K யூஸ் போயிடுறா, ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. ஸோ சேர்ந்து நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பாக நல்ல வியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் சாய்பாபாவோட அருளால் நான் இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். பாய்.